بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم آية المنافق خلاص إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان وكما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم لا حول ولا قوه الا بالله العلي العظيم اللهم لك الحمد الله جل شان وتعالى நாம் மேல் வாசித்த அந்த வசனத்தை சொல்கிறார், நீங்கள் உங்களது ஒப்பந்தங்களை, வாக்குறுதிகளை, பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். இன்னல் ஆழ்ந்த ஞான மசூலா, நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தம் அதை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மோமின்களே, இந்த வசனத்தின் மூலம் சொல்லப்படும் மோமின்கள் அவர்களுடைய ஒப்பந்தங்கள் என்பது அவர்கள் கொடுத்த சொல் ரீதியான வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அல்லது செயல்படுத்துவோம் என்று சொன்ன வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியமுண்டான ஏதேனும் ஒப்பந்தங்கள் கையெழுத்ததாக இருக்கட்டும், வியாபாரம் கொடுக்கல் வாங்கலதாக இருக்கட்டும், குடும்பம் தொடர்புடையதாக இருக்கட்டும், அனைத்திலும் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளையும் தங்களுடைய அமானிதங்களையும் நிறைவேற்றுவது அவசியம் என்பதை இந்த வசனம் சொல்லும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு மிக உயர்வான ஒழுக்கங்களையும் பண்புகளையும் அல்லாஹ் கற்றுத்தருவதற்காக வானையும் இறக்கி வைத்து அதனுடைய வாழ்வியல் உதாரணமாக ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றார். அதனால்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வரும், ஆயத்துல் முனாஃபிகை தலாஸ் ஒரு நைவஞ்சகரின் அடையாளம் மூன்றாகும். அவர் பேசினால் இதா ஹத்தத கதர் பொய் பேசுவார், வயதா வாகத அஹ்லப் வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாற்றம் செய்வார், வயதா துமின ஹான் அவர் நம்பப்பட்டால் அவரிடத்தில் அமானதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை, நீங்கள் உங்களது ஒப்பந்தங்களை வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்ற வசனத்தின் விளக்கமாக விரிவுரையாக இது போன்ற ஹதீஸ்கள் பார்க்கப்படும். யார் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாற்றம் செய்கின்றார்களோ, பொய் பேசுகின்றார்களோ, அமானதத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்றார்களோ, இவர்கள் எல்லாம்
அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவை நிறைவேற்றாதவர்கள் என்றால்தான் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையின்படி அவர்கள் முனாஃபிக்குகளாக பார்க்கப்படுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான்கு பண்புகள் ஒரு இடத்தில் இருந்தால் அவன் 100% முனாஃபிக்காக கருதப்படுவான். அதில் ஏதேனும் 1-2 பண்புகள் இருந்தால் அதற்கு தகுந்தவாறு 100% அமிரத்தில் நைவஞ்சகத்தன பண்புகள் இருப்பதாக பார்க்கப்படும் சொல்லிட்டு சொல்லதான் சொன்னாங்க. அவனிடத்தில் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால், அமானிதம் என்பது பொருள் மட்டுமல்ல, ஏதேனும் தகவலை நாம் பேசியிருந்தாலும் சரி, அமானிதத்தை மோசடி செய்வான், போய் பேசினால் போய் பேசுவான், ஒப்பந்தம் செய்தால் மாற்றம் செய்வான், எதன் தர்க்கம் செய்தால் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பேசுவான், தவறு செய்வான் என்றார்கள் பெருமானம் சொல்லதாக மோமின்கள். இவைகள் அனைத்தும் ஒரு மோமினத்தில் இருக்கக்கூடாத பண்புகளை எச்சரித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வழிகாட்டுகிறார். அதில் குறிப்பாக வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வது மார்க்கம் பல இடங்களின் வழியாக தடை செய்திருக்கிறது. ஒரு மோமினுடைய சொல் எந்த கட்டத்திலும் அது வீணாகிவிடக் கூடாது. எப்படி அவன் பேசுகின்ற பொழுது உண்மையே பேச வேண்டும், உண்மைக்கு மாற்றமாக பேசுவது நேஜத்தின் அடையாளங்கள் சொல்லப்படுகிறதோ, அவன் பேசிய பேச்சை பாதுகாப்பதும் அவனுடைய பொறுப்பாகும். அந்த பேச்சிற்கு மாற்றம் இல்லாமல் நடப்பது, அவன் செய்து கொடுத்த ஒப்பந்தத்திற்கு எத்தகைய இடையூறும் ஏற்படாமல் பாதுகாப்பது என்பது அதை அவன் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான நடைமுறை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபாக்களும் சரி, இது போன்ற விஷயங்கள் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்திருக்கிறார். எந்த அளவிற்கு நீ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், ஜாபிர் என்னிடத்தில் இப்பொழுது பொருளாதார வசதி இல்லை, என்னிடத்தில் இந்த பொருட்கள் ஏதேனும் வருமானால் உங்களுக்கு நான் இப்படி இப்படி எல்லாம் தருவேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை தருமே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிகின்றவரை இது போன்ற பொருள் அவர்களுக்கு அங்கிருந்து எதுவும் கிடைக்கவில்லை. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பு அசத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அப்பொழுது பஹ்ரைனில் இருந்து பொருட்கள் வந்தது, அபுபக்கர் நாயகத்தின் கரத்திற்கு வந்தது. அசத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பொது அறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கேனும் வாக்குறுதி வழங்கியிருந்தாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தாரோ, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், அதை நான் நிறைவேற்றுகின்றேன் என சொல்கிறார்கள் சொன்னார்கள். இப்ப சொன்னாங்க ஜாபிர் ரலியல்லாஹு, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சென்று எனக்கு கடன் எதுவும் இல்லை, சலதாசன கடன் எல்லாம் எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லை, ஆனா பஹ்ரைன்ல இருந்து பொருள் வந்தா நான் உங்களுக்கு இதை தருவேன், அங்கிலிப்பா தருவேன் சலதாசன எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அசலுக்கு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியா என்று கூறிவிட்டு நிறைய பொருட்களை குவித்து வைத்து இதையும் இதை போன்று இன்னொரு மடங்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்படுகிறது ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க கரெக்ட், சரி இது மாதிரி 1000 பேர் சொல்லலாம், அதுக்கு என்ன ஆதாரம், ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்க, எதையும் கேட்கல, எனக்கு பெருமாள் சொல்லலாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு சொல் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டதோ அதை விட இன்னொரு விடத்து கூடுதலாக கொடுத்து அனுப்பினார்கள் என்று வார்த்தைகள் வருகிறது. ஆனால் நடைமுறையில நம்ம பல விஷயங்கள்ல தவறுகள் நடைபெறுகிறது. அதாவது எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா ஒருத்தருடைய ஒரு பார்ட்னர்ஷிப்ல நம்ம ஏமாத்துறோம், ரெண்டு பேருடைய பொது சொத்து அது, யார் யார் எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்களோ அந்த அளவிற்கு அது ஒப்பந்தம் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி தான், 50-50 இருக்கலாம், 60-40 இருக்கலாம், 30-70 இருக்கலாம், அதுவே விஷயம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அளவு பேசப்படுகின்ற பொழுது ஒருவருடைய உழைப்பு, ஒருவர் போடுகின்ற முதலீடு, இதற்கு தகுந்த மாதிரி அது மாறும்.
அதே போன்று அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு மாசம் போன மாசம் எனக்கு இந்த பலவு கொடுத்துருக்கீங்க, அதே போல இந்த மாசம் யாரும் கேட்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் யாரிடத்தில் அந்த கணக்கு வழக்குகளுடைய பொறுப்புகள் இருக்கிறதோ அவர் அதை சரியான முறையில் நிறைவேற்றுவது அவர் மீது தாழ்வுக கடமை. இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு மாசம் ரெண்டு மாசம் கரெக்டா கொடுப்பாங்க, அதற்கு அடுத்து இது எதுக்கு நம்ம உறவு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது என்ற என்ன மனதில் ஏற்படுகின்றது, அதுல ஏதாவது கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு சல்லல்லாஹுவின் சொன்னார்கள் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு அதற்கான ஆதாரம் என்னவென்று கூட கேட்காமல் அவர்கள் சொன்னதை போன்றும் அதை போன்றும் இன்னொரு மடங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னொரு பக்கத்துல நாம் தர வேண்டிய ஹக்குகளை கூட ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை. இது நான் உதாரணத்திற்காக இந்த ஒரு வியாபாரத்தை சொல்கிறேன். வியாபாரம் மட்டுமல்ல, எல்லா நிலையும் ஒரு குடும்பத்துடைய சொத்து இருக்கிறது. அத்தா மௌத்தாயிட்டாங்க, அத்தாவுடைய பெரிய சொத்து இருக்கு. இந்த சொத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் கூட இன்னைக்கு நியாயமான முறையில் நடைபெறுகிறதா என்று கேட்டால் இல்ல, பிரச்சனை இல்லை. சில சமயங்களில் சிலர் விட்டு செல்லக்கூடிய சொத்து அதற்கு நிகரான கடனையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பிள்ளைங்க கடனை அட்ஜஸ்ட் பண்ற, கடனை அடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது இல்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் காசை பிரிங்க, அவங்கவுங்களுக்கு ஹக்கை நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு பக்கம் யாருடைய கடனை நிறைவேற்றல, மையத்துடைய கடன் நிறைவேற்றப்படவில்லை. பொதுவாக ஒரு சொத்து மார்க்க சட்டம் என்னவென்று சொன்னார், ஒரு குடும்ப பாரம்பரியத்தின் சொத்து ஒருவருடைய சொத்துக்கு நான் வாரிசுகள் தான் இல்லை என்று சொல்லவில்லை. எப்படி சொத்துக்கு வாரிசுகளோ அதே போன்று கடனுக்கும் நான் தான் வாரிசு. சொத்துக்கு மட்டும் நான் வாரிசுனா கடனுக்கு யார் வாரிசு? கடனுக்கு நம்ம தான் வாரிசு. முதல்ல ஒரு மையத்துடைய கஃன் தஃன் செலவுகள் செய்யப்படணும். அதற்கு அடுத்து அந்த பணத்திலிருந்து அவர்களுடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு அடுத்து மீதி இருந்தால் மட்டுமே சொத்தில் பங்கு வைப்பது என்ற நிலை. அதிலும் சொல்வாங்க மூன்றாவது, அவர் ஏதேனும் வசியத்தை செய்திருந்தால் வசியத்து மூன்றில் ஒரு பங்குக்கு உள்ளாகத்தான் செய்ய முடியும், முழு சொத்தையும் வசிய செய்ய முடியாது. அப்படி செய்திருக்கும் பட்சத்தில் அந்த வசியத்தையும் மரண சாசனம் என சொல்லப்படுகின்ற மௌத்தாருக்கு முன்னால யாருக்காவது எங்க தம்பிக்கு கொடுத்துருங்க, இவங்களுக்கு இதை கொடுத்துருங்க சொல்லியிருப்பார் ஏதேனும் ஒன்று. அப்படி சொல்லி இருந்தால் அவர்கள் நேரடியாக இவருடைய வாரிசுகளாக இல்லையானால் சொல்லப்பட்ட அளவும் மூன்றில் ஒரு பங்கிற்கு உள்ளாக இருக்குமானால் அவைகளை கொடுத்துவிட வேண்டும். இதற்கு அடுத்து தான் சொத்தையே பிரிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம பல தகவல் விஷயங்கள் பார்க்கிறோம், ஒருத்த இறந்துடுறாங்க, சொத்தை விட்டுட்டு போறாங்க, கடனையும் விட்டுட்டு போறாங்க, கடனை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல, சொத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அப்ப இது எப்படி சரியாக வரும்? நம்முடைய பெற்றோர்களை நாம் மேலும் மேலும் குற்றவாளிகளாகவே ஆக்க பார்க்கின்றோம். இது ஒரு பக்கம் கடனை பார்த்துக்கலாம், நம்ம காசை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சில இடங்களில் எத்தகைய தவறு நடைபெறுகிறது, வாரிசு சொத்து இருக்கு, உதாரணத்திற்கு அது கேஷா இல்ல, ஒரு வீடு ரெண்டு வீடு அல்லது ஒரு நிலம் அப்படி இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒருவர் அதில் குடியிருப்பார்கள், பிரிக்கவே மாட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அதுல குடியிருந்துட்டு இருப்பாரு, அல்லது ஒருவர் விவசாயம் செய்து அதை பலன் அனுபவிச்சுட்டு இருப்பாரு, அடுத்த பிள்ளைகளுக்கு அதனுடைய பங்கீடு போகாமல் இருக்கும். இதுவும் தவறாகும். ஒஃபாத்துக்கு பின்னால யார் யாருடைய சொத்து என்னவோ, யார் யாருடைய ஹிஸ்ஸா பங்கு என்னவோ சதவீதம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படி இல்லையானால் நான் என் தந்தையின் சொத்தை அனுபவிக்கவில்லை, என் சகோதரர்களது சகோதரிகளின் சொத்தை அபகரித்திருக்கிறேன், அனுபவிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அபகரித்திருக்கிறேன் என்பது பொருளா நிறைய இது பாண்டி காலத்தவர், சில பெரிய பிள்ளைகள் அல்லது யாரையும் ஒரு டாமினேஷன் பண்றவராக இருப்பார். எல்லா இடத்துலயுமே பெரிய பிள்ளைங்கள், பெரிய பிள்ளைங்கிட்ட தான் பெரும்பாலும் பொறுப்புகள் இருக்கும். சில இடத்துல அவங்க தவறு செய்வாங்க, அவங்க அந்த ஃபுல்லா அவங்க யூசேஜில் வச்சிருப்பாங்க, மீதி பல பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்களை பத்தி எதுவும் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க உங்க வாட்டுக்கு அவங்கவுங்க இடத்துல இருப்பாங்க, யாருக்கு எதுவும் கொடுக்க போற மாட்டார். அல்லது சேர்த்து கேட்டா தருவோம், இல்லைன்னு சொல்றோம், பிரிச்சு தரு பிரிச்சு தரு பிரிச்சு தருன்னு சொல்லி பல்லாண்டுகள் அப்படி காலத்தை ஓட்டுவார்கள். ஒரு நாளை கூட அதிகப்படுத்துவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை, காரணம் அது அவர்களுடைய சொத்து. எப்ப அத்தா அம்மா இறந்துட்டாங்களோ அது பிள்ளைகள் எல்லோருக்குமான பொது சொத்து, உங்களுக்கு மட்டும் எவருக்கும் தனி சொத்து அல்ல. இது பெரிய பிள்ளைங்க என்ற அர்த்தம் அல்ல, சில சமயங்கள்ல கடைசி பிள்ளை டாமினேஷன் பண்றவரா இருப்பாரு, சில சமயத்துல மூணாவது பிள்ளை. இப்ப எந்த பிள்ளைங்கிறது அல்ல, எந்த பிள்ளையும் டாமினேஷன் பண்ணக்கூடாது, அது எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி,
பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, நடு பிள்ளையா இருந்தாலும் சரி, சில பேருக்கு சில பவர் இருக்கும், அவங்க அதை வச்சு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கெல்லாம் மார்க்கம் துளியதும் அனுமதிக்கவே இல்லை. அவங்களுடைய இன்னும் பெரிய பிரச்சனை, அதுக்கு அடுத்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இருக்காங்க, வியாபாரம் செய்யறாங்க, அது வேற விஷயம். இல்ல அங்கே யாருமே இல்ல, அவங்க எல்லாம் வெளியில வாடகைக்கு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் அந்த வீட்டை யூஸ் பண்ணுவாரு, நீ மட்டும் ஃப்ரீயா யூஸ் பண்ற, இன்னொருத்தன் வாடகை கொடுத்த வீட்டுல இன்னொரு இடத்துல இருக்கிறான்னு சொன்னா இது என்ன நியாயம்? அல்ல, இதுல இருந்து நீ என்ன காசை கொடுக்கறீங்க? எதுவும் இல்லை. அது மார்க்கம் அனுமதிக்காத மிகப்பெரிய ஒரு தவறு என்றுதான் சொல்லுவேன். அதனால எதுக்கு இதை சொல்ல வர, நேர்மை நியாயம் இதுல நேர்மைங்கிறது எதுவும் சொல்லல, இது எதுவும் என் குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்ல. இது மாதிரியான விஷயங்களிலும் மிக பேணுதலாக இறையற்றத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய நாம் தெரிந்தோ தெரியாமல் ஒரு வீட்டை தவறுகளை செய்கிறோம். சல்லதானி சொன்ன ஹதீஸ், புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வரும், பெருமான் ஒரு சின்ன முற்காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று வரலாறு சொன்னாங்க. வெளியூர் இருக்காரு, அவர் பயணத்துல வந்திருந்தார், ஏதோ காசு அவர்கிட்ட இல்லாம போச்சு, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் வந்து அவருக்கு இப்ப பொருள் தேவை. அவர் சில பேர்ல காசு கேட்கும் பொழுது எப்படி கொடுப்பாங்க, வெளியூர் ராசியா இருந்தா, உள்ளூர் ராசியருக்கே காசு கொடுத்தா வராது, வெளியூர்காரருக்கு எப்படி கொடுக்க முடியும் யோசிச்சிருப்பாங்க. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறாரு, அவர் கொஞ்சம் நல்ல மனிதர், அவருக்கு போய் கேட்டாங்க. அவர் கேட்டாரு, சரி நான் தர்றேன், நீங்க தரலீங்களா யார் அதுக்கு பொறுப்பு, யாராவது சாமி வக்கீல் பொறுப்பேற்று. அவர் குரான் ஆயத்து சொன்னாரு, கஃபாவில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வது அல்லாஹ் போதுமான ஒன்று ரப்பு சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வாரு, எனக்கு ரப்புதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிப்பா, யாராவது சாட்சி கையெழுத்து போடட்டும், கொடுத்துருக்க காசுக்கு ஆதாரம் வேணாமா, யாராவது சாட்சி கையெழுத்து போடட்டும். ஓ கஃபா பில்லாஹி ஷஹீரா, இன்னொரு வசனத்தை ஓதிக்காம சார், சாட்சியாளர்களில் அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர் இன்டெரக்டா என்ன சொல்ல வர்றாரு, எனக்கு யாரு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு யாரு ஜாமீன் கொடுக்கறதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஆள் இல்லை, இதுதான் நிலைமை, என் ரப்பு தான் எனக்கு, வேற யாரும் எனக்கு கிடையாது. அவர் பார்த்தாரு, என்னடா என்ன கேட்டாலும் ஆயத்து சொல்றான், சாட்சி கேட்டா அல்லான்னு சொல்றா, பொறுப்பாளர் யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்றாரு. சரி, ஏதோ ஒண்ணு அவர் மேல நம்பிக்கை இறக்கப்பட்டு அவரு அந்த ஒரு அவங்க கேட்ட அமௌண்ட் கொடுத்துடுறாரு. அவங்க சொல்றாங்க, நான் வாங்கிட்டு இத்தனை நாளைக்குள்ள நான் திருப்பி தருவேன் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் வாங்கிட்டு அவர் வெளியே இருக்காரு, போறாரு, கடல் கடந்து போகணும், போயிட்டார். போயிட்டு உண்மையிலேயே அவர் வசதியானவர் தான் போல, ஊர்ல அவர் ஏழையா இல்ல, சூழல் அப்படி ஆயிடுச்சு. சில சமயங்கள் அப்பதான் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது, தர்ம சங்கடங்கள் ஏற்படும் பல கட்டங்கள். அவர் ஊருக்கு போயிட்டு சல்லதான் ஹதீஸ், புகாரி ஷரீஃப் வரக்கூடிய ஹதீஸ் கதை மாதிரி தெரியுது. ஊருக்கு போயிட்டு பணத்தை கொடுக்கறதுக்காண்டி அந்த புரிய ஒரு குறிப்பிட்ட டைத்துக்குள்ள வந்து சேரணும். அதனால கப்பல்ல பயணம் செய்யறதுக்கு, படகுல பயணம் செய்யறதுக்கு கப்பல் இதுக்கு வர்றார், கடலுக்கு வர்றார். அங்கே பார்த்தா எந்த படகுமே புறப்படல, போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு, நாள் ஆயிக்கிட்டு நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. இப்ப அவருக்கு கவலையாக இருக்கு, இன்னும் நம்ம தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய வாக்குறுதியை தப்பா போயிடும், நம்ம போய் கொடுக்க முடியாம போயிருமே. நம்ம அவர் கேட்டாரு, நம்மளை யாருன்னே அவருக்கு தெரியாது, சாட்சி கேட்டா அல்லான்னு சொன்னோம், ஏத்துக்கிட்டா மனுஷன், வக்கீல் யாருன்னு கேட்டா அல்லா தான் எனக்கு பொறுப்பாருன்னு சொன்னோம், அதையும் ஏத்துக்கிட்டு கொடுத்தாரு. நான் ரப்ப ஷாகிதாக்கி ரப்ப வக்கீலாக்கி இந்த பொருளை வாங்கியிருக்கிறேன், இவ்வளவு நாளைக்கு இல்ல நான் தருவேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு தர முடியலன்னா கஷ்டமாச்சு, ரொம்ப வருத்தப்படுறேன். கடைசி வரைக்கும் எந்த போட்டு எதுவும் படகுகள் போறதுக்கு உண்டான சூழல் இல்ல, இனிமே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம அவரை போய் பார்க்க முடியாது அப்படின்னு கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டுட்டு என்ன செய்யறாரு, நம்ம கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு மூங்கில் மரத்தை எடுத்து, மூங்கில் மரம் நடுவுல ஹோல் இருக்கும் இல்ல, அதனுடைய மேல் பகுதிய ஒரு ஓரத்தை கட் பண்ணி அதுக்கு உள்ள இவர் வைக்க வேண்டிய காசை எல்லாம் வச்சு திருப்பி அதை மூடி, அது என்ன செய்யணுமோ தண்ணீர்ல நினையாம இருக்கிற அளவுக்கு வேலைகள்லாம் பார்த்துட்டு தூக்கி கடலுக்குள்ள போட்டுதா, யாருலா ஓ பேரை சொல்லித்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்ப என்னால போக முடியல, எனக்கு என்னன்னு தெரியாது, நீ தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு போட்டுறாரு. இதுக்கு இடையில கடன் கொடுத்தவரு இந்த வாங்கிய நபரின் மீது ஒரு அபாரமான நம்பிக்கை, இவர் ஏமாத்த மாட்டாரு, இந்த ஆள் வந்துடும், வந்து தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடய இருக்கிறார். அந்த நாட்கள் நெருங்குற நேரத்துல இவர் கடற்கரைக்கு வருகிறார், வந்து யாராவது படகு வருமா, படகு வருமா, அதுல இவர் வந்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து பார்க்கிறார். இது டெய்லி நடக்குது.
பாக்குறாரு, காணும், யாரும் வரல. அப்படி ஒரு நாள் ஓரத்துல உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, எதுவும் வரல. அப்ப ஒரு பெரிய மூங்கில் ஒரு மரம், மூங்கில் மரம் நீளமா இருந்தாலும் ஹேண்டில் தூக்குறதுக்கு ஈஸியா தானே இருக்கும். ஒரு மூங்கில் பெரிய கட்டை ஒண்ணு வருது. சரி, ஆள் தான் வரல, இந்த மூங்கிலாவது எடுத்து போவோம். கரை ஓரத்துல வந்து கரை ஓரத்துக்கு வருது ஒண்ணு, வீடுல விறகடிக்க உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அந்த விறக உடைக்கிறார், மூங்கில் விறக உடைக்கணும்ல, அதுதானே இடத்துல வச்சிருக்க முடியும். உடைச்சா உள்ள இருந்த காசும் ஒரு தபாலும் வருது. நான் என்னாரு உங்கள்கிட்ட வாங்கினது, இந்த தயத்துல என்னால வர முடியல, அதனால அல்லாஹ் நீங்க நம்பிக்கை வச்சு நான் இதை அனுப்பிட்டேன், ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலாம், கிடைத்தால் என் அமானதத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று தபாலும் இருக்கு. அவருக்கும் ஆச்சரியமா போச்சு. சரி ஓகே, இதையும் எப்படி நம்ப முடியும், கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? நம்மள யாராவது போட்டுட்டு நாம நான் கடல்ல போட்டுட்டு சொல்லிடுவோம், நம்ம தான் சொல்லிடலாமா, ஈஸியா அது சரியா வருமா, ஆதாரமா வருமா, கொடுத்ததா கணக்குல வருமா, அது எப்படி வர முடியும்? இதை போட்டுட்டாரே தவிர அவரு கடன் வாங்கியவர். ஆனால் அந்த படகு வர்றதுக்காக வெயிட் பண்ணி படகு கிடைத்தவுடன் மீண்டும் புறப்பட்டு வருகிறார். இதை எப்படி சொல்ல முடியும்? லேட் ஆச்சுங்க, நான் கப்பல்ல போட்டேன், நான் கடல்ல போட்டேன், உங்களுக்கு கிடைச்சிருக்குமே, இப்படியா சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? இதுவெல்லாம் மானசீகமானது, ரொம்ப தொடர்புடைய விஷயம். ஆனா ஆதாரமோ முறையோ இது அல்ல, செய்ய முடியாது. திருப்பி என்ன செய்யறாரு, அவர் படகுல கிடைக்கும் போது ஏறி வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த பொண்ணுல போய் சந்திச்சு மாசையும் அல்லாவுக்கான தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்லாம இவர் காசு கொடுக்க போறாரு. அது எப்படி சொல்ல முடியும்? நான் கப்பல்ல கடல்ல தூக்கி வச்சுனேன், உங்களுக்கு கிடைச்சானே கேட்க முடியும், கேட்க முடியாது இல்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இப்படி ஒரு தபாலும் பணமும் இதில் மூங்கில் வழியாக போட்டு விட்டது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லலாம் சொன்னாங்க, எதுக்கு இதை சொல்ல வர? நம்முடைய முன்னோர்கள் இருந்த பேரு வாக்குறுதியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை இன்னைக்கு ரொம்ப 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 குறைஞ்சிட்டு போகுது. இதை எப்படி கரெக்ட் பண்றது? எவ்வளவு பெரிய தவறுகள். சாதாரணமா என்னங்க இப்படித்தானே சொன்னீங்க, சொன்னேன் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கணும். சொன்னேன் அதுக்கு என்ன, சும்மா சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்லலாம் சொன்னாங்க, இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஒரு மோமின் அவன் உண்மை பேச வேண்டும், ஒரு மோமின் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்ற வேண்டும், ஒரு மோமின் அமானிதம் ஒப்படைத்தால் நிறைவேற்ற வேண்டும், அமானிதத்தை பாதுகாக்க. இல்ல அப்படின்னு சொன்னா அமானிதத்திற்கு மாற்றம் என்பது அது நயவஞ்சகத்தனத்தை நிறையா. அந்த அமானிதத்தை கூட சொல்லுவாங்க, அமானிதம் என்பது எது? இப்ப என்கிட்ட நீங்க ஒரு காசு கொடுத்து வைக்கிறீங்க, இந்த காசை வச்சிருங்க, நான் ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன், அஞ்சு நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன். என் கையில காசு பார்த்தோன்னா நீங்க போன வந்த மாஷா இல்ல சிலருக்கே காசு இல்லைன்னு நினைச்சேன், அல்லாவா பார்த்து கொடுத்து விட்டுதான், இப்படி நான் நினைக்க முடியுமா? நினைக்கலாமா? நமக்கு தேவை இருக்கு, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறமாக கொடுத்துக்கலாம், நினைக்க முடியுமா? இப்ப எல்லாம் பேங்க்ல வேலை செய்யறவன் எல்லாத்தையும் நினைச்சாண்டா என்ன ஆகும்? அவருக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா என்னவர் எவன் காசு? அது என்ன ஒரு பைசா கூடுனாலும் குறைஞ்சாலும் மாப்பிள்ள கணக்கு முடிக்காம வெளியே வர முடியாது பேங்க விட்டு. அது ஒரு டியூட்டி, அவ்வளவுதான். நீ வாங்கின காசு கரெக்டா இருக்கு, வாங்கணும் கொடுக்கணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு டேலி ஆகுதான்னு பாக்கணும், அதான் அவ்வளவு. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து பாக்குற காசுனா என் காசு நினைக்க முடியாது. இதே போன்றதான் அமானிதங்கள். அந்த அமானிதத்தை சரியான முறையில ஒப்படைக்கிறது. சரி, காசு சில நல்லா குரான் ஷரீஃப்ல சொல்லுவாங்க, சில பேர் இருக்கிறாங்க வேதக்காரர்கள், சில பேர் இருந்தாங்க, சில பேர்த்த பெரிய பொற்குவியிலேயே கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துருவான், சில பேர்த்த ஒரு தீனாரை கொடுத்தாலும் வாங்க முடியாது. மனிதர்களுடைய பல வகையான மனிதர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சில பேர் அதுல அவங்களுக்கு அதை பத்தி ஒரு பொருட்டே இருக்காது. இந்த தனியா போட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியும், என்ன கொடுத்து அது இருக்க எடுத்துருப்போம், அவ்வளவுதான். அப்படியும் உள்ளவங்க இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட ஏமாற்றுபவர்களும் உண்டு. அல்லாஹ் சொல்றான், ஆனா அல்லாஹ் சொல்லிட்டு நம்மள சொல்லுவான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்தில் அமானாத், மூமின்களே நீங்கள் அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது எனது ஆணை அப்படின்னு சொல்லு. அமானிதங்கள் பாதுகாக்கப்படும். இது பொருள் ரீதியான அமான, உதாரணத்திற்கு பொருள், பொருள் மட்டுமே அமானிதம் அல்ல. இன்னைக்கு நம்மளை நம்பி எவ்வளவு தகவல்கள் பேசப்படுகிறது. இப்ப ஒருத்தர் தன்னுடைய கவலையை என்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளலாம், அசத்து துவாசிவாங்கிற நல்ல எண்ணத்துல பகிர்ந்து கொள்ளலாம், உங்களை அவங்களுடைய கருத்தை கஷ்டத்தை சொல்லலாம், வெளியில சொல்ல முடியாத சில தகவல்களையும் பரிமாறி கொள்ளலாம். உடனே எனக்கு லாட் ஆஃப் மேட்டர் என்கிட்ட இருக்கு, நான் நினைக்க முடியுமா, நினைச்சா என்ன ஆகும்?
ஒரு டாக்டர் எவ்வளவு தகவல்களை அவங்களோட பேஷன்ஸ் சொல்லுவாங்க, வெளியே சொல்ல முடியாத பல தகவல்களை சொல்லலாம். அவங்க அதை வெளியில ரகசியம் சொல்ல முடியுமா? ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜனாசா குளிப்பாட்டுகின்ற பொழுது கூட ரகசியம் காக்க முடியாதவர்கள் நிற்காதீர்கள் என்று சொல்லப்படும். சாதாரண விஷயம் இருக்கிறேன், நான் பார்த்தேன், அங்கே பொண்ணு இருந்துச்சு, இங்கே பொண்ணு இருந்துச்சு, அங்கே கிழிஞ்சு இருந்துச்சு. உன்ட்ட அப்படி ஒரு வியாதி இருக்குன்னா நீ அங்க நிக்காத, ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை காலி பண்ணணும்னு சொல்லுவோம். ஏன்? அது அமானிதம். அமானிதம் நம்மிடத்தில் கொடுத்து வைக்கப்படுகின்ற பொருள் மட்டுமல்ல, நம்மிடத்தில் பேசப்பட்ட தகவல்களும் அமானிதம். ஹர்ஸா ரதியுல்லாஹு அன்ஹா விடவாயிட்டாங்க. உமருதானுடைய மகளார் உமருதானுக்கு ரொம்ப கவலை, ரொம்ப கவலையாயிட்டாங்க. வரலாறு தெரியும், ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போனாங்கன்னு சொன்னா உமர் நாயகத்திட்ட போனாங்க. உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு போனாங்க, போய் என்னுடைய மகளை நிக்காம முடிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அதாவது உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு சில காரணங்களை சொல்லி தங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெரியப்படுத்திட்டாங்க. இப்போ நிக்கா ஏதோ ஒன்று சொல்லி புரியுற மாதிரி சொல்லி இப்ப நாங்க நிக்கா பண்ணலைங்கிறது சொல்லிட்டாங்க. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு போறாங்க. அபூபக்கர் நாயகத்திட்ட போயிட்டு சொன்னாங்க, அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. ஒண்ணு எஸ் சொல்லணும், இல்லைன்னா முடியலைன்றாவது சொல்லணும், எதுவும் சொல்லல. அது உமர்ந்து வருத்தம், கோபம். வருத்தம் கோபம் தான், தப்பு செய்தாங்கன்னு இல்ல, நட்பின் அடிப்படையில். என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு பதிலும் சொல்லலைங்கிற உரிமையின் அடிப்படையிலாக ஒரு வருத்தம். அதை யாரும் மனசுல வச்சுக்கிற மாட்டாங்க. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சஹாபாக்களுடைய காலம், எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பூமி இருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித உடல் பெருமானத்தை பற்றி சொன்னாங்க. யார் சொல்லலாம் இப்படி நான் உஸ்மான்கிட்ட போனேன், அவர் இப்படி சொல்லிட்டார், அபூபக்கர் நாயகத்துக்கு போனேன், ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி கவலையா சொன்னாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்தான் சொல்றாங்க, உமர் நீங்க ஃபர்ஸ்ட் உஸ்மானை தானே கேட்டீங்க? ஆமா யார் சொல்ல, கவலைப்படாதீங்க, உஸ்மானை விட சிறந்த மா, நீங்க உஸ்மான் தேர்ந்து எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம், உஸ்மானை விட சிறந்த மாப்பிள்ள உங்க மகளா இருக்கு கிடைப்பாங்க. அதே உஸ்மானது யாரும் விடல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க மகளை விட சிறந்தவர் உஸ்மானுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்ல. நடந்தது என்ன? வரலாற்றை சுருக்கமா சொன்னோம் அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு தன் பிள்ளையே நிக்காம வச்சு கொடுத்தாங்க. ஒரு கையா அம்மு உஸ்மான் ரலி அல்லாஹு நிக்காம வச்சு கொடுத்தான். பத்ர் யுத்தம் நடைபெற்ற நேரத்துல ஒருத்தர் இறந்துடுறாங்க, அதனால உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு பத்ர்ல கலக்க முடியல. ஆனா பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் பட்டியல்ல வருவான். அதுக்கடுத்து இன்னொரு பெண்ணை நிக்காம வச்சு கொடுத்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. நம்மள இருந்து என்ன சொல்லுவோம்? தருத்திரம் பிடிச்ச இவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்கலாமான்னு சொல்லுவோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு எத்தனை பெண்மக்கள் இதுக்கடுத்து இல்ல கொடுப்பதற்கு, இன்னும் பல பெண்மக்கள் இருந்து ஒன்றன்மின் ஒன்றாக இருந்தாலும் உஸ்மானுக்கு நான் நிக்காக செய்து கொடுத்துக் கொண்டே இருக்கேன்னு சொன்னாங்க. சொல்லதான் மிகச்சிறந்த இறையற்ற முடிய ஒரு மாமனிதர், அவங்க ரொம்ப பேனதலாம். அப்ப சொல்லதான் சொல்றாங்க, உஸ்மான தானே நீங்க கேட்டீங்க, உஸ்மானுக்கு உஸ்மான சிறந்த மாப்பிள உங்களுக்கு கிடைக்கும். ஹர்ஸா ரலி யார் நிக்கா முடிச்சுக்கிட்டா? சல்லதாசன் நிக்கா முடிச்சாங்க. ஹர்ஸா ரலி எல்லாம் சல்லதாசன் நிக்கா முடிச்சாங்க. உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு தங்களுடைய மகளை கொடுத்தாங்க. ஹஃப்ஸா ரலி அல்லாஹு அன்ஹு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு மகளாரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள், அவங்க அவங்களுக்கு கிடைச்சாங்க. உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்தவர்கள், அவங்க ஹஃப்ஸா நாயகியுடைய கணவராக வர்றாங்க. இங்க சொல்ல வந்த வரலாறு ஒரு நோக்க என்ன அப்படின்னு கேட்டா, அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு ஏன் எந்த பதிலும் சொல்லல? சொல்லாம இருந்தா உஸ்மான் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு வருத்தம் இருக்கும், கவலை இருக்கும், தன் மீது ஒரு ஓரத்துல வருத்தப்படுவாங்க தெரியத்தான் செய்யும். ஆனாலும் ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரோடு கலந்து பேசி இருக்கிறார்கள், ஒரு உரையாடல் இருந்திருக்கிறது, உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலையில இருக்கிறாங்களே, இந்த கவலையை எப்படியாவது போக்கணும் குறைக்கணும் அப்படிங்கிறது பேச்சு வருகின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹஸா ரலி அல்லாஹு அன்ஹு நிக்கா முடிக்கலாம் என்ற சிந்தனை அங்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க என்ன என்கிட்ட வந்து கேக்குறீங்க, உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். சொன்னால் பெருமானார் மூலமாக தெரிய வேண்டிய தகவலை நீ என்ன அவசர கொடுக்க, நீ யாரு சொல்றதுக்கு சொல்லக்கூடாது. அது ரகசியம், அது எங்களுக்கு இருவருக்கு மத்தியில் உண்டான தகவல், அது வெளியில் பேசப்படுகின்ற தகவல் அல்ல. ஆனா காரணம் அதுதான், இல்லையானா அவங்க அப்பவே சொல்லியிருப்பாங்க. சொல்ல முடியாததற்கான காரணம் இது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்ன பத்தி தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா ரகசியத்தை நான் சொல்ல முடியாது, ரகசியத்தை சொல்ல முடியாது. எதற்கு சொல்லப்படுகிறது? இப்படித்தான் ஒரு மோமின் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய வாக்குறுதி சொல்லை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான, அவன் பேசுகின்ற வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்க வேண்டும்,
முறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பயத்தை அல்லாஹ் சொல்றான், சிறு குழந்தைகளை விட்டு இறந்து விடுவோமோ, விட்டு சென்று விடுவோமோ, அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டு விடுவார்களோ என்று அஞ்சுபவர்கள் அல்லாவை பயந்து பயப்படட்டும், நீ நியாயமான வார்த்தைகளை பேசட்டும். சதீதான் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றா, உங்களுடைய இறையச்சம் இருக்கட்டும், வார்த்தையில் நியாயம் இருக்கட்டும், நேர்மை இருக்கட்டும், அல்லாவுடைய உதவி கிடைக்கும் என்பது பொருள். இன்று மூமின்களாக நாம் எல்லாம் நம்மிடத்தில் குரான்ல இருக்கு, எல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறது, எங்கிடத்துல என்ன இருக்கு, ஜீரோ. அதான் பெரிய பிரச்சனை. எல்லாம் குரான்ல இருக்கு, எல்லாம் ஹதீஸ்ல இருக்கு, என்னட்ட என்ன இருக்கு, ஒண்ணு இல்லை. இந்த பிரச்சனையை தீர வேண்டும். நாம் நமக்கான ஒரு அந்தஸ்து நம்முடைய குவாலிட்டி என்பது ஒரு மூமின் அல்லாஹ் அல்லாத ரசூலின் உத்தரவுகளை நாம் நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வாக்குறுதி பாதுகாக்கப்படும், நம்முடைய சொல் நியாயமானதா இருக்கணும், நம்முடைய சொல்லில் நேர்மை இருக்க வேண்டும், நம்முடைய சொல்லை நாமே பாதுகாக்க வேண்டும். நாமே நம்ம சொல்லுக்கு மாற்றம் செய்தால் மற்றவர்கள் நம்முடைய சொல்லை கேட்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லப்படும். எனவே வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலும், அமானிதங்களை பாதுகாக்கின்ற விஷயத்திலும், அமானிதங்களை உரியவரிடத்தில் ஒப்படைக்கின்ற விஷயத்திலும் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் கிடைக்க மூமின்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை செயலை பின்பற்றி நாம் எந்த கட்டத்தில் ஏமாந்து விடக் கூடாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய உயர் தௌஃபீக்கை நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானான்.